இதுதான் ஜிசி கோகோ டீமோட ஜெர்சி. மணி வேற அஞ்சாச்சு. முத்துராஜா செய்கிறவாடா. முத முதல்ல ஜிசியில் கோகோ டீம் ஆரம்பித்து அதுக்கு புதிய ஒடியம் கொடுத்தவர் எங்கள் அனிசனை. ஆரம்பித்தது மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் ஒவ்வொரு ஜோனாலையும் ப்ரைஸ் அடிச்சிருக்கோன்னா அதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் அனிசனை அவங்க ஃப்ரெண்ட்ஸும் தான். சீக்கிரம் டைம் ஆச்சு. ஆனால் இப்போ இந்த டீமில் சீனியர் பிளேயர்ஸ் அஞ்சு பேர் தான். முத்துராஜா பார்க்க தான் பொறிவுன மாதிரி இருப்பாப்புல, ஆனால் போன வருஷம் யூனிவர்சிட்டி பிளேயர். சந்திரசேகர் என்னதான் எலும்பு தொழுமா இருந்தாலும் இவனும் யூனிவர்சிட்டி பிளேயர் தான். கொக்கோ மட்டும் இல்லை, கல்ச்சுரல்ஸ் படிப்பு எல்லாத்துலேயுமே நான் தான் ஆல்ரவுண்டர்னு தன்னைத்தானே சொல்லிடுத்திருவான். இவன் கெட்ட கெட்டுக்கு இவனுக்கு இன்னொரு பேர் ரெப்பு. என்னடா ஒரே காமெடி பீஸாக இருக்காங்களே, திறதா யாருமே இல்லைன்னு பார்க்குறீங்களா? அதுக்கும் ஆள் இருக்கு. இவங்க தான் மெக்கானிக்கல் த்ரீ இடியட்ஸ். இவங்க பேர் ராம் சாம் சாக். என்னடா பேர் வித்தியாசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது வேற ஒன்றும் இல்லை, ராமராசன் சம்சூலு சக்தி, இதுதான் இவங்க உண்மையான பேர். இவங்க மூணு பேருக்கும் மூணு முக்கியமான வேலை இருக்கு. திங்கிறது, டீ அடிக்கிறது, பால் அடிக்கிறது. என்னன்பா நீங்க நைட் என்ன சாப்பிடணும் தெரியுமா? சப்பாத்தி. என்ன தலை எத்தனை ரவுண்டு? நாலா ரவுண்டு தான் தலை. எப்படி தலை, நாங்கெல்லாம் ஒரு ரவுண்ட் அடிச்சாலே வாந்தி வந்துருது, நீ நாலு அஞ்சுன்னு போயிட்டே இருக்கிய. என்னதான் பண்றது, இன்னைக்கு இது இல்ல. என்னதான் இவங்க ஜாலியா இருந்தாலும் கேம்னு வந்துட்டா. இவங்க இவ்வளோ வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணுறானுங்க. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஜிசி டீம் ஜோனால் ஜெயிச்சனால அடிச்சம்லடா. என்னடா பெரிய புட்டிக்கு மாதிரி தொடைய தட்டுற, இந்த வருஷம் உங்கள் டீமில் எட்டு பேர் சீனியர் பிளேயர் தான், அடுத்த வருஷம் அந்த எட்டு பேர் இருக்க மாட்டாங்க, முடிஞ்ச அடுத்த வருஷம் அடிச்சு பாடுறா. நீ முடிஞ்ச அடுத்த வருஷம் அடிச்சு பாடுறா. என்ன எங்கள் காலேஜ் வந்து எங்கே உங்களே அடித்தோம். என்ன தலை அடிச்சியா? இவன் தான்டா போன வருஷம் அண்டை ஓட்டாமல அந்த பேவில் உள்ள வச்சு பூட்டிடுமா? ஆ பூட்டிடுமா. தலை வேணாம் தலை, வீணா பிரச்சனை ஆயிரும், இன்னைக்கு மேட்ச்ல பாத்துக்கலாம். வாடா, நாங்கெல்லாம் எத்தனை நேரம் பார்த்துருக்கோம். ஊர்ல ஒரு பொட்டினா செத்து போச்சுடோய். அண்ணே அந்த டீம் கோச் யாருண்ணே? அந்தா அவர் தான்டா, பேரு கபீர்கான். குச்சு கரியே
कुछ करिए नस नस मेरी खो दे हाय कुछ करिए கபடியில் பாடி போகிறவனுக்கு கண்ணில் மட்டும் கண் இருந்த பத்தாது, மூக்கு மூஞ்சி முதுகன உடம்பெல்லாம் கண்ணாக இருக்கணும். சார் இது கபடி இல்லை சார், கொக்கோ. அப்போ இது கபடி டீம் இல்லையா? யோ முதல்ல இது வாண்டியமே இல்லையா? வாண்டியமே நான் விளாண்டுருக்கேன் சார். பண்ணலாம் சார், பிரின்சிபல் சொன்னதை கேட்டீங்களா? 30 சார், எந்த பிரச்சனாலும் நான் பார்த்துக்கிறேன் சார். ஆனால் பண்ணலாம் சார், ட்ரை பண்ணுங்க சார். ரொம்ப ரிஸ்க் சார். பண்ணலாம் சார், கவர்மெண்ட் காலேஜ் ஜெயிச்சு என்ன ஆக போகுது? வேணாம் சார். சார் ட்ரை பண்ணுங்க சார், அதெல்லாம் பண்ணலாம் சார். அம்பேர் ஒன் சைட் பண்றான், எப்படியா நம்ம தான் ஜெயிக்கணும். டிஃபென்ஸ் ஒழுங்கா ஓடிடுங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நம்ம அது. ஏன்டா நம்ம காலேஜ் மட்டும் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? இதுவே பிரைவேட் காலேஜ் டீச்சர்ந்தா அது அவங்களுக்கு ஒரு விளம்பரம், நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணுவாங்க, அதனால் எல்லா ஸ்டாஃபும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதே நம்ம ஜெயிச்சா நியூஸ் பேப்பரில் ஒரு ஃபோட்டோ கூட போட மாட்டாங்க. ஆமாடா, நம்ம காலேஜில் நம்மளை என்கரேஜ் பண்ணட்டும் பரவாயில்ல, டிஸ்கரேஜ் பண்ணாமல் இருந்தால் கூட போதுண்டா. ஒரு ஓடி ஃபார்ம் கொடுத்தா கூட அட்டண்டன்ஸ் போட மாட்டாங்கடா. ஒருத்தன் பிளேயர்னு ஸ்டாஃபுக்கு தெரிஞ்சாலே ஸ்டாஃப் ஒரு மாதிரியாக பார்க்காங்கடா. நம்ம காலேஜில் நமக்கு சப்போர்ட் பண்ணலான்னா வேறு காலேஜுக்காரன் எப்படா சப்போர்ட் பண்ணுவான்? ஏய் எதுக்கு இப்போ சம்மந்தமான பேசிட்டீங்க? சும்மா கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஏடா சொல்லிட்டீங்க? நம்ம திறமை பற்றி நமக்கு தெரியும், நாமே தோத்தமும் உனக்கும் தெரியும். டேய் என்னென்ன பிரைவேட் காலேஜ் ஸ்டாஃப்லாம் சப்போர்ட் பண்ணாலும் அவங்க அங்கே ஒரு ஜெயிலில் இருக்க மாதிரி இருப்பாங்க, ஆனால் நம்ம காலேஜ் கொடுக்குற ஃப்ரீடம் வேறு எந்த காலேஜில் கொடுப்பாங்க? இந்த வருஷம் தோத்துட்டு கவலைப்படாதா, அடுத்த வருஷம் ஜெயிச்சு காட்டும் சொல்லுங்கடா. ஏன்டா ஜெயிச்சலாமாடா? எப்படின்னே முடியும், அடுத்த வருஷம் நீங்கள்லாம் இருக்க மாட்டீங்கல்ல. ஏ நாங்கள் என்னடா உங்க கேமில் உனக்கு நம்பிக்கை இல்லையா? அடுத்த வருஷம் என்ன நடந்தாலும் என்ன தான் ஒன் சைட் மாரிங் பண்ணாலும் நம்ம தான் ஜெயிக்கணுங்க வெறியோட துணிஞ்சு விளாடுங்கடா. ஏ வாங்கடா போவோம். ஏன்டா நொன்ற, கால் ரொம்ப வலிக்குதுன்னு.